பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒளிபரப்ப போறாங்க. சோ இப்ப பிக் பாஸ் வீடு எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத தான் இதுல பார்க்க போறோம். சோ கிச்சனே வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை வழக்கத்துக்கு மாறா ரொம்பவுமே பெருசா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ சோப்பு விளம்பரம் தான் ஸ்பான்சர் அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? சோ அப்ப கிச்சனை பெருசா வச்சிருப்பாங்க, அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சோப்பை போட்டு எதையாச்சும் விளக்கிற டாஸ்க்கும் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாங்க, ஜெயில் கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ளாரையே வச்சிருக்காங்க. எப்பயுமே ஜெயில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில கார்டன் ஏரியாவில தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த முறை வந்து ஜெயில வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரையே வச்சிருக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. இந்த முறை நோ டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பாங்களீங்களா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சோ போன முறை வந்து பாத்தீங்கன்னா சிவின் கணேசன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தாங்க. இந்த முறை அந்த மாதிரி எந்த கண்டஸ்டன்ஸும் இதுவரைக்கும் செலக்ட் பண்ணலையா. சோ இந்த வருடம் வந்து ரொம்பவுமே வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா பிக் பாஸ் வீடு ரெண்டு வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இந்த வருஷம் இல்லைங்களாங்க. சோ ஸ்விம்மிங் பூல்ல வந்து பாத்தீங்கன்னா குளிப்பாங்க, அதுலயே நிறைய டாஸ்க் எல்லாம் வச்சாங்க போன கடைசி. ஆனா இந்த முறை ஸ்விம்மிங் பூல் கூட இல்லையா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டுல இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு.